வணக்கம். கிராம உதவியாளர் பணிக்கான அறிவிப்பு எப்போது வெளிவரும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த எதிர்பார்ப்போடு என்ன இருந்தது எல்லாருக்கும் மத்தியில் அப்படின்னா, சம்பளம் எவ்வளவு, கல்வி தகுதி என்ன வச்சுருப்பாங்க, ஏஜ் லிமிட் என்ன, இதெல்லாம் வந்து உங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா, விண்ணப்பம் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணுமா, இல்லை விண்ணப்பப்படுவதை பூர்த்தி செய்து அப்ளை பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி வந்து உங்கள் மத்தியில் இடத்தான் செய்யும், இல்லாமல் இல்லை. அதற்கெல்லாம் தீர்வாக தான் இன்றைய காணொலி இருக்க போகுது. அதனால் உங்களுக்கு முழு தகவலையும் பெறணும் அப்படின்னா இறுதி வரைக்கும் பார்த்தா தான் அதை நீங்கள் பெற முடியும். ஒன்று, ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து மாவட்ட வாரியாக தாலுகா வாரியாக தான் அறிவிக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிற பார்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அதாவது உடனே வந்து எல்லா தாலுக்கும் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்தில் உள்ள தாலுகாவுமே அந்த தாலுகா சார்ந்து உதவியாளர் பணிக்கான அறிவிப்பு வெளியிடுவாங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து அதுக்கான அப்டேட் வந்து வேணும். ஒன்று வேணும், ஒன்று பண்ணால் நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் ரெகுலராக பார்க்கணும், இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா தான் அதற்கான அப்டேட் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். உங்கள் மாவட்டத்துக்கு என்ன போடுறாங்க, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடச்சிருக்கும். அதனால் வந்து இது வரைக்கும் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். தொடர்ந்து பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி வந்து 5ஆம் வகுப்பு தான். ஸோ 5ஆம் வகுப்பு பாஸ் பண்ணாலே நீங்கள் போதும். இப்போ வந்து எல்லோரும் சொல்லியிருந்தாங்க 10ஆம் தேதி அறிவிப்பு வரியான்னு சொன்னாங்களே, அறிவிப்பு வந்துருச்சா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் வந்து இது அந்தந்த மாவட்ட வாரியாகத்தான் போடுவாங்க, அந்தந்த மாவட்ட வாரியாக வைப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு முதல்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்துட்டோம்னாவே அதில் வந்து கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க, ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, சேலரி என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மாவட்டத்துக்கு பார்த்தாலே நம்ம எல்லா மாவட்டத்துக்கும் அப்படி தான் வரும், சரிங்களா. இன்றைய வந்து இன்றைக்கி பார்த்ததில் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கல்வி தகுதி, சேலரி, ஏஜ் லிமிட் தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. விண்ணப்பிக்கும் முறை வந்து பார்த்தா அடுத்தடுத்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி என்ன, சேலரி என்ன, ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். வணக்கம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி தாலுகா, அதில் தான் இப்போ ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க. இதே போல் தான் எல்லா மாவட்டத்துலேயும் இதே மாதிரி அறிவிப்பு வெளியாகும், சரிங்களா. இது வந்து ஒரு தாலுகா மட்டும் கொடுத்துருக்காங்க கிருஷ்ணகிரி தாலுகா, இதே போல் மற்ற தாலுகாவுக்கும் மொத்தமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து எங்கள் மாவட்டத்துக்கு வரலையே, எனக்கோட தாலுகாவுக்கு வரலையே அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். இன்னும் ஒரு சில தினங்களில், 2-3 நாட்களில் வந்து எல்லா மாவட்டத்துக்குமே போட்டுருவாங்க. கவர்மெண்ட்டே வந்து அஃபீஷியலாக அதுதான் சொல்லியிருக்காங்க. அது வந்து எல்லா மாவட்டம் வந்து அப்படியே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் வந்து தொடர்ந்து வந்து எங்கெங்கே போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்போ வந்து பார்த்துடலாம், விண்ணப்பிக்கும் கடைசி நாள் வந்து 7/11. ஸோ 7/11 தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. அது படித்தல் மட்டும் எழுதுதல் திணறி தேர்வு நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படித்தல் மட்டும் எழுதுதல் திறனறி தேர்வு நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 30/11 கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அவங்கள்ட்ட நல்லா ரீட் பண்ணி காட்டணும், அப்புறம் வந்து எழுத்து தேர்வு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30/11/2022 அது நடக்குது, நவம்பர் 30. நேர்முக தேர்வு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 15 சொல்லியிருக்காங்க. சம்பள விகிதம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 11,100 35,100 வரைக்கும் அந்த ரேஞ்சில் சம்பள விகிதம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சூலகிரி தாலுகா, அதுக்கு தான் போட்டிருக்காங்க, அது 3 இடம் போட்டிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் 5ஆம் வகுப்பு பாஸ் பண்ணாலே போதும், சரிங்களா. அப்போ வந்து இன்னொரு ஒரு ட்ரிக் இருக்குது, நீங்கள் வந்து எந்த தாலுகாவுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த தாலுகாவை சேர்ந்தவர்களாக இருக்கும். விண்ணப்பதாரர் பணியிடம் காலியாக உள்ள வட்டத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும். ஸோ அந்த வட்டம் தாலுகான்னு சொல்லுவாங்க, அந்த இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், ஓகே. அதே போல் வந்து வயதுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 21 வயசு இருக்கும் அனைத்து பிரிவினருக்கும், அதிகபட்சம் 32 வயது யாருக்குன்னா ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்களுக்கு, அது ஓப்பன் காம்படிஷனில் ஃபார்வர்ட் கமிட்டி. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச வயது 32. 37 வயது வரைக்கும் யாருன்னா பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. ஸோ இவங்களுக்கு எல்லாமே 37 வயது இருக்கும். இதை தவிர்த்து மற்ற ஓப்பன் காம்படிஷனில் வரவங்களுக்கு தான் 32 வயது இருக்கும். இதர பிரிவினருக்கு 37 வயது வரைக்கும் அதாவது வயது வரம்பாக நிர்ணயிச்சிருக்காங்க, ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிவம் தேர்வு முறை குறித்த இதர விவரங்களை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக இணையதள முகவரி கிருஷ்ணகிரி .NIC வந்து
அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் அறிவிப்பு வெளியாகும். ஸோ இந்த லிங்க் வந்து இன்னும் வந்து ஆக்டிவேட் ஆகலை. ஸோ இது பார்த்துட்டோம்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி புல் பண்ணுறோம் கூட அடுத்த நம்ம காணொலியில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த நோட்டிஃபிகேஷன் ப்ராப்பராக பார்த்தா தான் எழுத்து தேர்வு எந்த மாதிரி வைக்கிறாங்க, எதன் மூலமாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ இதே போல் அப்டேட்டுக்கு வந்து தொடர்ந்து இணைந்துருங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தாலுகா வயசு தான் அறிவிக்க வாய்ப்பு இருக்குது. மாவட்டத்தில் உள்ள தாலுகா இல்லாட்டி மாவட்டந்தோறும் இப்படி அறிவிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து தொடர்ந்து வந்து இணைந்திருந்தால் தான் எந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேகன்சின்னு போடுறாங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா அது ஒவ்வொரு மாவட்ட வெப்சைட்லையுமே லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்த காணொலியில் ப்ரொவைட் பண்ணுறேன், நீங்கள் அதில் போய் நீங்கள் ரெகுலராக கூட செக் பண்ணிக்கலாம். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சரிங்களா, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பருக்கு யாருக்குன்னு தேவைப்படுச்சுன்னா தவறாமல் ஷேர் பண்ணுங்கள்.